இப்போ வந்து நம்ம கிராஸ் பட்டி வெட்டணும். அந்த கிராஸ் பட்டிக்கு தான் எப்படி நம்ம அளவு எடுக்கணும்னா, இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸ் பட்டிக்கு என்ன உயரம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த உயரத்தை பார்த்துட்டு தான் நம்ம அந்த பட்டியை வெட்டணும். அப்படி வெட்டும் பட்சத்தில் இப்போ இதில் வந்து அளவு எவ்வளோ இருக்குன்னா, தச்ச முடிய 3 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து 4 இன்ச்சு வச்சுக்கிறோம். இந்த உயரத்தில் வந்து 4 வச்சுக்கிறோம். கரெக்டாக 4 புள்ளி போட்டுக்கணும். ஏன்னா பட்டி கனமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இங்கேருந்து அளவு எடுத்தோம்னா கீழே உள்ளதை நம்ம தையல் போட்டுக்கலாம். 4 இன்ச்சு விட்டு இதெல்லாம் தையல் போட்டுக்கலாம். அதே ஆப்போசிட்டில் இந்த அளவு பார்த்துக்கிறாங்க. இப்போ இவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. துணி இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்படி அளவு பார்த்தோம்னா இந்த கோட்டுக்கிட்ட வருது, கோட்டை தாண்டி வருது. நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கணும், போட்டு வெட்டிக்கிறோம். துணியை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இது அப்படியே நம்ம கிராஸாக போட்டுற வேண்டியதை இதுக்கு நேராக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. அப்படியே நம்ம வெட்டி வெட்டிக்க வேண்டியதை பாருங்க. நம்ம கிராஸ் பட்டி வெட்டிட்டோம். இது ரெண்டும் வந்து முன்பக்கம் வரணும். இது ரெண்டும் நம்ம ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து இடுப்பு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த பக்கம் வரணும். இப்போ நம்ம இது ரெண்டும் ஒரே பக்கமாக வரணுங்கிறதுக்காக ஒரு சின்ன அர்க்கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டிட்டோம். இதுதான் கிராஸ் பட்டி. கிராஸ் பட்டியெல்லாம் கரெக்டாக இருந்தாலே போதும். இந்த துணி அளவுக்கு நம்ம உள்ளே வச்சு தட்டிக்கிட்டோம்னாக்கும் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பட்டி கனமாக நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்காக